ஸோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் கேமர். நான் அவங்க டைசன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்டர் கிளேசியர் M416 கிளேசியரோட பார்ட் டூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நீங்கள் பார்ட் ஒன் வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சிறப்பான தரமான சம்பவம்லாம் அந்த வீடியோவில் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1000+ கிரேட்ஸ் வந்து பேலன்ஸ் இருக்குது, அதை அச்சி நவுத்தி ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், வீடியோக்குள்ளே போக முடியும். மறக்காமல் டைசன் கேமர் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி வரக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனோடய கிளிக் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் get into the video. இவருக்கு நான் கிளேசியர் வந்து எடுத்து கொடுத்துருப்பேன். பேலன்ஸ் வந்து 7000+ கிராப்ஸ் இருக்கு, அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா நியரஸ்டாக 300 கிரேட் கூப்பன்ஸ் வந்து அப்படியே இருக்கு. ஸோ இந்த வீடியோட கட்டிங்கும் போன வீடியோட கட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்து போர் அடிக்காமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் இதில் நான் கிளேசியரை தான் வந்து செகண்டாகவும் நான் விஷ் கொடுக்குறேன். ஏன்னா கிளேசியர் கிடச்சிச்சுன்னா மெட்டீரியலாக நம்ம கன்வெர்ட் ஆகும். ஸோ அதை வச்சு அப்கிரேட் பண்ணலான்னு ஒரு நம்பிக்கையில் ஓப்பன் பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ 297 கிரேட் வந்து இருக்கு, அதில் நம்ம ஃபர்ஸ்ட் 10 கிரேட்டை ஸ்பின் பண்ணுறோம். ஏதாவது கிடைக்குதா சுவாகா அப்படின்னு சொல்லி என்ன கிடைக்குது ஸ்டேஜுக்கு போயிருது. பாண்டா ப்ரோ நீ பார்த்து ஓப்பன் பண்ணிக்க, பட் ஒரு தடவையாவது கிளேசியர் கிடைக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப அவரோட வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு லெஜெண்டரி வந்து கிடச்சிருக்குது. ஓகே, ஸோ அவரோட வீடியோ போஸ்ட் பண்ணிட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில, பட் பண்ணியிருப்பார் நான் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறப்ப. ஓகே, ஒரு 3 லெஜெண்டரி கிடச்சிருக்கு. அகெயின் ஒரு லெஜெண்டரி ரியலி வேற லெவலுங்க. ஒரு 10 கிரேட்லேயே 3 லெஜெண்டரி, பரவாயில்ல, ஓரளவுக்கு லக்காக தான் போகுது. பட் நம்ம எய்ம் பண்ணுறது என்னவோ கிளேசியருக்கு மட்டும்தான். 87 கிரேட்ஸ் தான் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம படப்படன்னு ஓப்பன் பண்ணதில் விஷ் வந்து ஃபில்லாயிருச்சு. அதில் ஏதாவது நல்லதாக கிடச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சத்தியமாக இல்லை, அந்த அளவுக்கு கிரேட்ஸ் வந்து காலியாகுது. ஓகே, ஏகேஎம் கிடச்சிருக்குது, விஷ் ஃபில்லாயிருச்சு, லக்கு இந்நேரம் அடிச்சிருந்துருக்கணும். பட் இன்னும் லக்கு அடிக்கல, அதை நினைக்கும் போது தான் வருத்தமாக இருக்குது. விஷ் ஃபில்லாகி ஏகப்பட்ட கிரேட்ஸும் மூவ் பண்ணிட்டேன். ஓகே, ஏகப்பட்ட லெஜெண்டரிஸ் வந்து கிடச்சிச்சுங்க. கிடச்ச லெஜெண்டரி 2-3 தடவை கிடச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து கிரேட்ஸ் வந்து கம்பைன் பண்ண போகிறோம். 297 கிரேட்ஸையும் நம்ம வந்து சோழியை முடிச்சிட்டோம். அகெயின் 735. ஓ மை காட், இவ்வளோ கிரேட் வந்து சேர்த்து வச்சுருந்தார் ப்ரோ. இதை நான் ஓப்பன் பண்ணியே ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்கள் கையால் ஓப்பன் பண்ணி ஒரு கிளேசியர் எடுத்துட்டீங்க, இனிமேல் கிளேசியர் கிடைச்சாலும் பரவாயில்ல கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நீங்களே ஓப்பன் பண்ணிடுங்க அப்படின்ட்டாரு. படித்து படித்து கேட்டேன், அவர் அப்பையும் வந்து நீங்கள் தான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாரு. ஒரு லெஜெண்டரி அகெயின் வந்து கிடச்சிருக்குது, கிடைக்காத லெஜெண்டரிஸ் வந்து கிடச்சிட்ருக்கு, கிடைச்ச லெஜெண்டரியேவும் அகெயின் அண்ட் அகெயின் வந்து கிடைக்குது. பட் கிளேசியர் இன்னும் வந்து கிடைக்கல, அவ்வளோ டஃப்பாக வந்து வச்சுருக்கானுங்க. ஒரு தடவை நீங்கள் கிளேசியர் இந்த விஷயில் வந்து எடுத்துட்டிங்கன்னா அகெயின் வந்து வேற ஏதாவது வச்சுருங்க, தயவுசெய்து கிளேசியர் வைக்காதீங்க. ஓ மை காட், ஒன்றுமேலுங்க, லிட்ரலி அடித்து பிரித்து மேயறேன், தட்டு தட்டுன்னு தட்டி நவுத்துறேன், ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. லெஜெண்டரிஸும் போக போக வந்து குறைய ஆரம்பிக்குது. அதை நினைக்கும் போது தான் எனக்கு இன்னுமே வருத்தமாக இருக்குது. டேய், என்ன நடக்குதுங்க, ஆட பாவிகளா. ஓ மை காட், இவர் கிரேட் ஓப்பன் பண்ணியே RP50 ரீச் பண்ணிட்டாரு. இடையில இதையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கண்டுக்கிறாம ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. அடிச்சு பிரிச்சு தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைச்சது என்னவோ ஏகப்பட்ட சில்வர் ஃப்ராக்மெண்ட், கிடைச்ச லெஜெண்டரி அகெயின் அண்ட் அகெயின் தான் கிடச்சிட்டு இருந்துச்சு. ஒரு மெத்திக் கூட வந்து கிடைக்கல, எனக்கே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ப்ரோ நான் ஸ்டாப் பண்ணிடுவா, எனக்கு ஏதோ லக்கு குறைஞ்ச மாதிரி தோணுது, எனக்கு கிளேசியர் கிடைக்குன்ற நம்பிக்கை இல்லை, ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொன்னேன். இல்லை ப்ரோ, நீங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிருங்க ப்ரோ, உங்கள் கையாலே ஓப்பன் பண்ணிருங்க டாப்பில். இவ்வளோ நம்பிக்கையாக கிரேட் வந்து சேர்த்து வச்சு நமக்கு கொடுத்துருக்காரு, இவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓப்பன் பண்ணுறேன். பட் எனக்கு கிடைச்சது என்னவோ அகெயின் அண்ட் அகெயின் ஏகப்பட்ட சில்வர் ஃப்ராக்மெண்ட்ஸுங்க. எனக்கு மனசே இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்துருக்காரு ப்ரோ. நான் ஸ்டாப் பண்ணிடுறேன்னு சொன்னேன், பட் அவர் கேட்கவே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டரை நான் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கேன். அகெயின் அண்ட் அகெயின் சேஞ்ச் பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன், வெளியே போயிட்டு விபிஎனை மாற்றுறேன், டேட்டாவை மாற்றுறேன், அகெயின் அண்ட் அகெயின் சில்வர் ஃப்ராக்மெண்ட்டுங்க. கிடைக்கவே இல்லை, அவ்வளோ கிரேட்ஸும் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் லெஜெண்டரிஸ் வந்து கிடைக்குது. இப்போ ஒரு பேண்ட் கூட கிடச்சிருக்கும் இங்கே பாருங்க. ஓகே, இங்கே பாருங்க, லிட்ரலி பார்த்தீங்கன்னா வச்சு செய்து ஒரு விஷயம் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து மெத்திக் வச்சுருந்தா கூட மெத்திக் கூட கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அகெயின் வந்து கிளேசியர் ஒரு தடவை கிடைச்சிருச்சுன்னா அகெயின் கிளேசியரை வந்து விஷா வைக்காதீங்க. நீ எவ்வளோ கிரேட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் வச்சு தான் செய்ததை தவிர்த்து நல்ல ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட். அகெயின் அண்ட் அகெயின் நான் கிளிக் பண்ணி அடிக்கிற விஷு தான் முடிஞ்சதை தவிர்த்து கிளேசியர் கிடைச்ச பாடலுங்க. எதுக்கடா விஷை வச்சுருக்காங்கன்ற நிலைமைக்கு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படி போகுது, கிடைச்ச லெஜெண்டரியே கிடைக்குது, சில்வர் ஃப்ராக்மெண்ட் கிடைக்குது, ஸ்டிக்கர் கிடைக்குது, கொய்யால கிளேசியர் மட்டும் கிடைக்கலங்க. எப்படி இருக்கும் அந்த மனசை 1400-1500 கிரேட் கிட்ட கொடுத்தாரு நம்ம அடிச்சு நவுத்துறமேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ போதும் ப்ரோ நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் வேணாம் ப்ரோ அப்படின்றேன். அதெல்லாம் முடியவே முடியாது, ஓப்பன் பண்ணுங்க டாப்பில் என்ன செய்வது. நானும் ஓப்பன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் அங்கே கிரேட்ஸ்லாம் கரைஞ்சிருச்சு, அப்படியே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் கரையுது. அப்பப்போ ஒரு சில லெஜெண்டரிஸ் வந்து கிடச்சிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் கூட ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க, இங்கே பாருங்கள் இப்படி தாங்க போகுது. இதில் நான் அவர்கிட்ட போய் நான் என்னத்தை சொல்ல, இப்படி தான் போகுது, இதான் இங்கே பாருங்கள் கிடைச்ச பேக்கே 3 தடவை 4 தடவை கிடைச்ச ஹெல்மெட்டு நிறைய போச்சு. ஸோ அட் த எண்டு எப்படியும் நமக்கு நல்ல ரிவார்டு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் சுற்றிட்டே இருந்தேன். பழைய டைசனோட லக் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்பிக்கையை தளர விடாமல் அடுத்தடுத்த கிளிக்கை வந்து போட்டுகிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு பட்சத்தில் நமக்கு லெஜெண்டரி நல்லதோ மெத்திக்காவோ இல்லை கிளேசியரோ கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் சுற்றி கொண்டிருக்கிறோம். கமான் யூ கேன் டூ இட். மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க கைஸ். இந்த மனுஷனுக்காக இவ்வளோ கிரேட் சேர்த்து வச்சுருந்தார்ல, அதுக்காக லைக்கை வந்து தட்டி விடுங்க. கமான் யூ கேன் டூ இட் டைசன். ஆஹா வச்சு செய்தே சிறப்பான சம்பவமாக இருக்குது. 37 கிரேட் தான் கைஸ் இருக்குது. இப்போ நான் ஒரு விஷயம் வந்து நான் சொல்கிறேன், இந்த 37 கிரேட்டில் வந்து கிளேசியர் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைம் பாண்டாவுக்கும் கிளேசியர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எனக்கு அந்த கடைசி நேரத்தில் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். லாஸ்ட் 30 கிரேட்டில் நம்ம வைப்போம். இந்த 30 கிரேட்டில் கிளேசியர் கிடச்சின்னா பாண்டாவுக்கும் கிடைக்கும். பாண்டா ப்ரோ என்ன ப்ரோ இது, பாண்டா ப்ரோவோட அடுத்த உருட்டு அடுத்த 10. கமான் கைஸ், பாண்டாக்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாண்டா ப்ரோ கிடைக்குமா, கிடைக்குமா? ஒரு கிளேசியர் வந்தாலும் உனக்கு கிடைக்கும் ப்ரோ, இல்லாட்டி சுவாகா, உனோட லக்கு தான் ப்ரோ. கிளேசியருக்கும் உனக்கும் எவ்வளோ பந்தம் இருக்குன்றது இதில் தெரிஞ்சு போகும். ஓ மை காட், பாண்டா ப்ரோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, உனக்கு இந்த வாட்டியும் கிடைக்காது அப்படி என்று என் உருட்டு சொல்கிறது. பட் ஆனால் யோசித்தேன் இந்த 30 கிரேட்டில் கிடச்சிச்சுன்னா பாண்டாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு சத்தியமாக உனக்கும் கிடைக்காது எனக்கும் கிடைக்காது, ஏன்னா பிஜிஎம்ல எனக்கு கிளேசியரே இல்லை. நான் லிட்ரலி கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டில் இருந்தேன், ஏன்னா 310 கிரேட்டில் எடுத்த கிளேசியர் 1000 கிரேட்டில் எடுக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் சொன்னேன், ப்ரோ எனக்குலாம் வருத்தமே இல்லை ப்ரோ, நிறையா லெஜெண்டரிஸ் கிடச்சிச்சு, ஒரு கிளேசியர் கிடச்சிச்சு, ஹாப்பி ப்ரோ, அடுத்த கிரேட்டும் நிறையா வச்சுருக்கேன், நீங்கள் தான் ஓப்பன் பண்ணுனார். எப்பா சாமி எனக்கு இதுவே போதும், நீயே ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிளேசியரை மட்டும் காமிச்சிட்டு இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேன் ப்ரோ சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். பட் இன்னும் ஒரு 2 கிளேசியர் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நானும் இன்னுமே ஹாப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் பிஜிஎம்ஐக்கு இது வருமானு கேட்டிங்கன்னா ரொம்பவே டவுட்டு. பப்ஜி மொபைல் பிளேயர்ஸ் ஆர் லக்கி ஃபெல்லோஸ், ஏன்னா எங்களுக்கு கிளேசியரே கிடையாது, உங்களுக்கு இவ்வளோ சான்ஸில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக லக் இருந்தால் கிடைக்கும், ஏன்னா எனக்கே கிடச்சிருக்கு. பார்ட் 1 வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், லக் இருக்குது கைஸ் இருக்குது. பட்டு அந்தளவுக்கு இது பூஸ்ட் பண்ணி கொடுக்காது, ஓரளவுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு, நீங்கள் என்ன பப்ஜி மொபைல் பிளேயரா பிஜிஎம்ஐ பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம டைசன் கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு பெல் ஐக்கன் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ வந்து பாய் ஃப்ரெண்ட்ஸ், பை, சீ யூ சூன் கைஸ்.